தனுசு ராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி என்பதால் மற்ற பெயர்ச்சி போல் இல்லாமல் இந்த பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் என்பது 100% உறுதியான ஒன்று. தனுசு ராசிக்கு பணவரவையும் அந்தஸ்தையும் தரக்கூடிய தைரிய வீரியஸ்தானமான 3 இடத்திற்கு குரு பகவான் மாற இருக்கிறார். இந்த பெயர்ச்சியின் மூலம் உங்களின் தொழில் அமைப்புகளில் சாதகமான பலன்கள் நடக்கும். 3 இடத்தில் இருக்கும் குரு தனது விசேஷ பார்வைகளால் உங்கள் ராசிக்கு 7, 9, 11 இடங்களை பார்ப்பார் என்பதால் அந்த இடங்கள் வலுப்பெற்று உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும். குரு 3 இடத்தில் குரு இருப்பதால் எதையும் சமாளிக்கும் மனதைரியம் வரும். உண்மையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் மன உறுதியுடன் சமாளிப்பீர்கள். ஒரு சிலர் ஏதேனும் ஒரு செயலால் புகழ் அடைவீர்கள். சகோதரர் உறவு உண்டு. இளைய சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. தம்பி தங்கையர்களுக்கு நல்லது செய்ய முடியும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவுவார்கள். சகோதரர் வழியில் உங்களுக்கும் உதவிகளும் நன்மைகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். உங்களிடம் காரியம் சாதித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு உதவ முடியும். பெண்களுக்கு தங்கம் மற்றும் வைரத்திலான கழுத்து நகை வாங்கும் யோகம் இருக்கிறது. 3 இடம் கழுத்து பகுதியை குறிக்கும் என்பதால் இளம் பெண்களுக்கு தாலி பாக்கியமும் திருமணம் ஆனவர்களுக்கு நகைகள் சேருதலும் இந்த குரு பெயர்ச்சியால் நடக்கும். அவரவர் துறைகளில் அவரவர் வயதிற்கு ஏற்ப சாதனைகள் செய்வீர்கள். ஜோதிடத்தில் 3 இடம் பிரபலமடைவதை குறிக்கும் என்பதால் நவீன யுகத்தில் டிவி போன்ற காட்சி ஊடகங்களிலும் பத்திரிகை போன்ற எழுத்து ஊடகங்களிலும் தனுசு ராசியினர் சாதிக்க முடியும். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு சேமிப்பு மற்றும் முதலீடு செய்ய முடியும். பிள்ளைகள் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் அவர்களை சேர்க்க முடியும். தந்தை வழியில் நல்ல செய்திகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு செல்வீர்கள். வயதானவர்களில் இதுவரை தீர்த்த யாத்திரை செல்லாதவர்கள் புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். காசி, கயா, பத்ரிநாத், கேந்திரநாத், கைலை போன்ற வடமாநில புனித யாத்திரை செல்லும் பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். குருவின் பார்வையால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மகன் மகள்களால் பெருமைப்படக்கூடிய செய்திகள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யும் பிள்ளைகளை தற்போது பார்க்க முடியும். தள்ளிப்போயிருந்த குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்ய முடியும். நேர்த்திக் கடன்கள் செலுத்துவீர்கள். குலதெய்வம் எது என்று தெரியாதவர்களுக்கு இறை அருளால் இவர்தான் தெய்வம் என்று தெரிய சந்தர்ப்பம் வரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். அறப்பணிகளில் ஆர்வம் அதிகரித்து ஈடுபாடு காட்டுவீர்கள். கும்பாபிஷேகம் போன்ற ஆலய திருப்பணிகளில் பங்கேற்கும் பாக்கியம் கிடைக்கும். கூட்டு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பீர்கள். வயதில் பெரியவர்கள் மூத்தவர்கள் மூலம் லாபங்கள் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த இளைய பருவத்தினருக்கு மலமளவென்று வரன்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமண மண்டபம் புக்கிங் செய்து சட்டென்று திருமணம் கூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிறக்கும். தனுசு ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு சுயநலம் பார்க்காம உதவக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு நல்ல குணம் உங்களிடம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அறிவாற்றலும் மற்றவர்களை விட அதிகம்தான். அப்புறம் எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க. அது சரியாகவும் இருக்கும். ஆனா மத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரும்போது அதை ஏற்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்காது. நீ என்னடா எனக்கு சொல்றது, எனக்கு என்ன பாத்துக்க தெரியும்டா, நீ முதல்ல உன்னை பாத்துக்கடா அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். ஏனென்றால் குரு என்றாலே மத்தவங்களுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த குருவுக்கு மற்றவர்கள் ஆலோசனை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள ஒரு எண்ணம் இருக்காது. அதே மாதிரி குரு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால மத்தவங்க முன்னாடி தன்னை நேர்மையான பொறுமையான ஒரு மெச்சூரிட்டி ஆளாகத்தான் காட்டிக்க விரும்புவீங்க. பட் இவங்க வெளியேதான் பார்க்க நிதானமா பொறுமையா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அப்படி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறவங்க, நடிக்கிறவங்க இவங்களை எல்லாம் பார்த்தா அவங்க கூட முடிஞ்ச வர பழக்கம் வச்சுக்க மாட்டாங்க. இல்லைன்னா அப்படின்னா அவங்க பேசுறது பிடிக்கலனா அவங்க கூட சண்டைக்கு போகவும் இவங்க தயங்க மாட்டாங்க. அப்புறம் மத்தவங்களை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு அவங்களோட முகத்தை பார்த்தே துல்லியமா எடை போடக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்புறம் நுணுக்கமான விஷயங்களை சொல்றது, கண்டுபிடிக்கிறது, புது புது விஷயங்களை கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வேகமா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் மேல ஒருத்தவங்க உண்மையா அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக ரொம்ப உண்மையா இருப்பாங்க. இவங்க ஏமாந்தாலும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் இவர்களிடம் இருக்காது. ஆனால் இவங்க மேல யாராவது அன்பு மரியாதை வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்க கடைசி வரை அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க.
இந்த குரு பயிற்சியின் காலம் முழுவதும் உங்களின் பொருளாதார நிலை மிகவும் மேம்பாடானதாகவும் சரளமான பண வரவு இருந்து கொண்டே இருப்பதாகவும் அமையும். தொட்டது துளங்கும். இதுவரை வருமானம் இன்றி பணப்பற்றாக்குறையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பணப்பிரச்சனை இல்லாத அளவுக்கு நல்ல வருமானம் இருக்கும். மூன்றாம் இடத்தில் இருக்கும் குருவால் தனம் வந்து சேரும் என்பதால் பண வரவிற்கு தடையாக இருந்த விஷயங்கள் மாறி உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் வலுப்பெற்று பொருளாதார மேன்மை அடைவீர்கள். உங்கள் சொல்லும் பழித்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நாளைக்கு வா, பணம் தருகிறேன் என்று ஒருவருக்கு வாக்குறுதி அளித்தால் இன்றைக்கு இரவே அவருக்கென்று பணத்தை ஒதுக்கி வைக்க முடியும். குருவை போன்ற வருட கிரகங்களான வரப்போகும் ராகு கேது பெயர்ச்சியும் மிகவும் சாதகமான நிலையில் இருக்க போவதால் தனுசு ராசியினர் இப்போது எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கத்தனை விட்டொழித்து முன்னேற்றத்திற்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே நல்ல புத்திசாலிகள் என்பதாலும் உருவாகும் வேலை எனப்படும் கிரியேட்டிவ் பணிகளை அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பதாலும் எதையுமே சற்றென கிரகித்துக் கொள்வீர்கள் என்பதாலும் இந்த மாற்றத்தை நல்ல முறையில் உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் செட்டிலாவீர்கள். பொதுவாக தனுசு ராசியினர் நடுநிலை தவறாதவர்களாகவும் நீதிமான்களாகவும் இருப்பீர்கள். யார் தவறு செய்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டீர்கள். எதற்கும் விலை போக மாட்டீர்கள். உண்மையாக அன்புக்கும் நட்புக்கும் மதிப்பு கொடுப்பீர்கள். பணம் வேண்டுமா, புகழ் வேண்டுமா என்று கேட்டால் புகழை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். பிறந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது இரட்டிப்பு பலன்கள் நடக்கும். நல்ல வேலை கிடைக்காமல் சோர்ந்து போய் இருந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், ஊடகம், பத்திரிகை போன்ற துறையில் இருப்பவர்கள், கலைஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இது வசந்த காலமாகும். கலைத்துறையினர் நல்ல திருப்பங்களை காண்பீர்கள். வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். பொருத்தம் இல்லாத வேலையில் இஷ்டமில்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு உடனடியாக மாற்றங்கள் உருவாகி நினைத்த மாதிரியான வேலை கிடைக்கும். அலுவலகங்களில் இருந்த பிரச்சனைகள் மறையும். தொழில் ஆரம்பித்து இன்னும் காலொன்ற முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றமாக நடக்கும். அரசு, தனியார் துறை ஊழியர்களுக்கு இதர வருமானங்கள் சொல்லிக் கொள்ளும்படி இருக்கும். தொழிலாளர்களுக்கு வேலைப்பளு குறைந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். தொழிற்சங்கங்களில் பதவியில் இருப்பவர்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள். கூட்டு தொழிலில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மந்தமான நிலைமையும் மாறும். நண்பர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். தந்தை வழி உதவிகள் நன்றாக இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு. தர்ம காரியங்கள் செய்ய முடியும். அறப்பணிகளில் ஈடுபட்டு நல்ல பெயர் வாங்குவீர்கள். சுய தொழில், வியாபாரம் போன்றவைகளில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமைகள் விலகி அனைத்தும் இனிமேல் சுறுசுறுப்பாக நடக்கும். சுய தொழில் செய்பவர்கள் சிறப்பான தொழில் வளர்ச்சியை காண்பார்கள். வியாபாரிகளுக்கு அற்புதமான காலகட்டம் இது. புதிய தொழில் ஆரம்பிக்கவோ, கிளைகள் ஆரம்பிக்கவோ, இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யவோ ஏற்ற நேரம். விவசாயிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகுந்த நன்மையை அளிக்கும். விளைந்த பயிர் சிந்தாமல் சிதறாமல் வீட்டிற்கு பொன்னாக வரும். குடியானவனின் வீட்டில் குதூகலமும் சுப நிகழ்ச்சிகளும் இருக்கும். குறிப்பாக பணப்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு மேன்மை உண்டு. பெண்களுக்கு குடும்பத்தில் நற்பெயரும் கௌரவமும் கிடைக்கும். பெண்களின் ஆலோசனை குடும்பத்தில் ஏற்கப்படும், ஆண்களால் ஏற்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் போன்ற நல்ல பலன்கள் இருக்கும். அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். உடன் பணிபுரியும் ஆண்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை இப்போது செய்ய முடியும். இதுவரை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டும் வாய்ப்போ அல்லது கட்டிய பழைய வீடோ வாங்கும் யோகம் வருகிறது. மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் இனிய சம்பவங்கள் நிகழும்.